வணக்கம். நான் சமையல் கொங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். வாங்க. இது வந்து நான் வந்து மூன்று டோரட் மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற வந்து ஒரு தக்காளி பழம் பட்டி வச்சுருக்கிறேன், புள்ளி வச்சுருக்கிறேன். மற்றது பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு, கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ரெண்டு வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன். மற்றது வந்து ஆயில், தேவையான மிளகாய்த்தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கடுகை வடிக்க விடுவோம். கடுகை போட்டு வெடித்தோடனே பெருஞ்சீரகம், வெந்தயத்தை போட்டு தாளிக்கணும். இப்போ அது தாளித்தோடனே வெங்காயத்தையும் போட்டு தாளியுங்க. வெங்காயம் நல்லா தாளித்தோடனே ரெண்டு வந்து பச்சை மிளகாயும் அதுக்குள்ளே போட்டு தாளிப்போம். தாளிச்சுட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டு தாளிப்போம். இனி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம். மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா தாளிச்சு விடுங்க. இனி வந்து உள்ளி வட்டி வச்சிருக்கிற உள்ளியையும் அதுக்குள்ளே போட்டு தாளிக்கணும். ஓகே, எல்லாம் தாளிச்சாச்சு. இனி வந்து தேவையான மிளகாத்தூளை போடுவோம். உங்களுக்கு உரைப்பு கூட வேணும்னா கூட போடலாம், இல்லாட்டி உரைப்பு எனக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் போடலாம். மற்ற வந்து தேவையான இது புளி கரைச்சி வச்சுக்கிறோம், அதையும் நான் போடுறேன். இனி வந்து உங்களுக்கு அளவு பார்த்து உப்பையும் போடுங்க. அதுக்குள்ளேயே உப்பை போட்டோம். அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு வேணுமா, எனக்கு வந்து கொஞ்சம் மீன் குழம்பு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், அதால் நான் கொஞ்சம் தண்ணியும் போட்டு பாலும் போட்டுட்டு மூடி விடுறேன். மூடி விட்டு கொஞ்சம் கொதித்து வந்தால் பிறகு, ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்தால் பிறகு நாங்களும் அதுக்குள்ளே வச்சுக்கிற மீனை போடலாம். முதலே மீன் போடக்கூடாது, கொஞ்சம் கொதித்து இந்த தூள் மணம் எல்லாம் போன பிறகு எடுத்து வச்சுருக்கிற மீனை அதுக்குள்ளே போடுறேன். எல்லா மீனும் போட்டுட்டேன். போட்டுட்டு நீ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட வேணும். ஓகே, நான் 2 தரம் கலரி விட்டேன், சொல்லி கலக்கி விட்டேன் நான். இப்போ 10 நிமிஷத்தால் எடுத்து பார்த்தா ஓகேயாக இருக்கும் பாருங்க. சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டது. இது நான் தோசைக்காக தான் செய்கிறேன், அதால் கொஞ்சம் தண்ணியான மீன் குழம்பு தான் தேவை. நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காகவும் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இந்த மெதட்லேயே நீங்களும் செய்து பாருங்கோ, நல்லா சூப்பராக இருக்கும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கோ. நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.